கார்டனிங்கில் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு சீட் சோயிங். ஒரு விதையை நம்ம கரெக்டாக விதைச்சி அதை நாற்றாக முளைச்சி கரெக்டாக வந்துடுச்சுனாலே கிட்டத்தட்ட செடி வளர்க்குறதுல ஒரு கால்வாசி சக்ஸஸ் நம்ம அங்கேயே அடைஞ்ச மாதிரி. விதைகளை ப்ராப்பராக முளைச்சி கொண்டு வரதுக்கு நம்ம கடைகள்லேயோ இல்லை ஆன்லைன்லேயும் விற்கக்கூடிய அந்த விதை கிளவை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீட்லேயே ரெண்டே ரெண்டு பொருட்கள் மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு சிம்பிளான விதை கிளவை தயாரிக்கும். இதுக்கு நமக்கு ஒரு பங்கு மண்புழு உரமும் ரெண்டு பங்கு தேங்காய் நெர் கழிவு மட்டும் இருந்தாலும் போதும். அந்த ரேஷியோ வந்து 1:2. விதைகள் ஜென்ரலாக முளைச்சி நல்லா திறனாக வளர்ந்து வரத்துக்கு அதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டும் அதிக அளவுக்கு மாய்ஸ்டர் லெவல் இருந்தாலே போதும். ஸோ இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டுக்கு மண்புழு உரமும் மாய்ஸ்டர் லெவலை ஹோல்ட் பண்ணி அதை அப்படி ரீடைன் பண்ணுறதுக்கு அந்த தேங்காய் நார் கழிவும் இதில் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த விதை கலவையை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம கிட்டே இருக்க இந்த ஒரு பங்கு மண்புழு உரத்தையும் ரெண்டு பங்கு தேங்காய் நார் கழிவையும் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. கலக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சீராக கலங்க. அண்ட் ஆல்சோ அதில் எந்த விதமான சின்ன கல்லோ இல்லை வேறு எந்த குப்பையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம விதைக்கிறப்போ நம்ம விதைகளை சைஸ் வாரி நம்ம விதைப்போம். ஒருவேளை ஒரு சின்ன விதையை நம்ம விதைக்கிறப்போ இந்த விதை கலவையில் சின்னதாக கல்லோ இல்லை குப்பையோ இருந்துச்சுன்னா அது அந்த முளைப்பு திறனை பெரிதளவு பாதிக்கும். உங்ககிட்ட இருந்ததுன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக வேப்பமுனாகமான ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரியாக பண்ணணுமா கேட்டால் தேவையில்லை, பட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷன். விதை கலவை நல்லா கிளறி ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை இந்த விதை தட்டில் நல்லா சீராக ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் சின்ன சின்னதாக குழி போடுங்க. அந்த இந்த விதைக்கல்வியில் நம்ம என்ன மாதிரி விதைகள் விதைக்கலாம் கேட்டிங்க, கிட்டத்தட்ட நம்ம இதில் எல்லா விதைகளும் விதைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவரைக்காய், பீன்ஸ், தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், பாலக்கீரை, பீட்ரூட், இந்த மாதிரி நீங்கள் எல்லா விதைகளும் விதைக்கலாம். அண்டு காய்கறி விதைகள் மட்டும்தான் விதைக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பூ விதைகளும் தாராளமாக விதைக்கலாம். ஒன்ஸ் விதையெல்லாம் விதைச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு லேயராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதே விதை கலவையை ஜஸ்ட் தூவி விட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக டேப் டவுன் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ இதில் நம்ம இந்த பூ விதை விதைச்சிடலாம். இது வாடாமல்லி செடியிலேயே நல்லா காஞ்ச ஒரு பூ. இதை ஜஸ்ட் எடுத்து அதோடய விதைகளை நீங்கள் மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு சின்ன லேயர் அந்த விதை கலவை போட்டு மூடிட்டாலே போதும், அவ்வளவுதான். அண்ட் அடுத்ததாக இதில் ரெண்டு வகையான பீன்ஸை இப்போ நம்ம விதைச்சிடலாம். ஒன்று வந்து நார்மலாக இருக்க ஃப்ரெஞ்சு பீன், இன்னொன்று வந்து புஷ் பீன். இது கொஞ்சம் உயரமாக போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ரலாக விதைகள்லாம் ஒரு 15 நாளில் வந்து கரெக்டாக முளைச்சி ஒரு நாற்றாக டெவலப் ஆகி வரும். ஸோ நீங்கள் 15 நாள் கழிச்சிருக்க அப்டேட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அஸ் யூ கேன் சி எல்லா நாற்றுகளும் எவ்வளோ ஈவனாக எவ்வளோ ப்ராப்பராக முளைச்சி வந்திருக்கு. அண்டு பூ விதைகளும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாகவே வளர்ந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம ப்ரிக் பண்ணிடலாம். தக்காளி மாதிரியான நாற்றுகள் நல்லா கூட்டமாக வளர்ந்துருக்கப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரிச்செடுத்து நம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கப்பில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ரிக்கிங். இப்படி பண்ணுறதுனால அந்த வேர் வளர்ச்சி நல்லா திறனாக வளர்ந்து அந்த நாற்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செழிப்பாக வளர்ந்து வரும். இந்த சோள நாற்றுகள்லாம் இப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் டிரான்ஸ்பிளான் பண்ணிடலாம். அண்டு பூ விதைகளே மற்றொரு பூ விதையாக நான் இதில் சூரியகாந்தி பூ விதையும் இப்போ நான் விதைக்கிறேன். அண்டு சூரியகாந்தி பூவும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகவே முளைச்சும் வந்திருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் தி எக்ஸ்பென்சிவ் சீட்லிங் மீன்ஸ் நீங்கள் வீட்லேயே ஒரு விதைக்கலவையை ரொம்ப சிம்பிளாகவே தயாரிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ பை பிகே.